ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, சூப்பு தான், ஆட்டுக்கால் சூப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன் பாருங்கள். இது ஆட்டுக்கால் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. இதுக்கு எண்ணெய் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அப்படியே சும்மா தண்ணி ஊற்றி ஆட்டுக்காலை போட்டாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நல்லான்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்பு, பெப்பர், அப்புறம் வந்து நல்ல ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இது வந்து கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தியும் அப்புறம் வந்து கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி இலையும் சூப்பை இறக்கணும் விட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா போதும். லாஸ்ட்டு கருவேப்பிலையும் அதிலே வேக போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோதாங்க. அதாவது சோம்புத்தூள், ஜீரகத்தூள் அண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு, கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். மல்லி இலையை தூவிக்கோங்க, அப்புறம் பெப்பர், அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் எடுத்து கொட்டிக்க போகிறோம். இது 1/2 கிலோ அளவு குவான்டிட்டி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சு ரெண்டாக பிளந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு விரல், ஒரு விரலில் பாதி அளவு வந்து இஞ்சி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் கொட்டிடலாம். நீங்கள் சாயங்கால நேரமாக சூப் போட்டு வச்சிங்கன்னா, வேக வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா, காலையில் நேரம் பார்த்திங்க, காலையில் நேரம் திறந்து பார்த்திங்கன்னா அதோடய சைலமெல்லாம் நல்லா இறங்கி வெந்து மேலால் வந்திருக்கும். அதையே வடித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எலும்பில் உருளைக்கிழங்கோ இல்லைன்னா வந்து வெண்பூசணியோ இல்லாட்டி கொண்டைக்கடலையோ நைட்டே ஊற வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்ந்து போட்டு எப்பவும் போல் கறிக்குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க. இந்த சூப்பை மட்டும் வடிகட்டி குடிச்சிட்டு இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நல்லா இப்போ 1/2 கிலோக்கு 2 சம்பு தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் இன்னும் 1/2 சம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். ஒரு 10-15 விசிலெல்லாம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து அந்த சைலமெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா சூப்பெல்லாம் ஃபுல்லாக அந்த எலும்பை விட்டு வெளியில் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதாவது இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அப்புறம் ரொம்ப சத்தானதும் கூட. நீங்களும் அதை பார்த்து செஞ்சு பாருங்கள். கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல, வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.